ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் மாதம் மாதம் எப்படி ஒரு கிராம்லேருந்து அரை கிராம் தங்கத்தை சேமித்து வைக்கிறதுன்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ மே மந்தில் இதுவரையும் யாருமே சேவிங்ஸ் பண்ணல. நாங்கள் மாதம் மாதம் எப்போயுமே ஒரு கிராம் காயின், அரை கிராம் காயின் வாங்கினதில்லை அப்படின்னா, இந்த மே மாதத்துலேருந்து நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இந்த சேவிங்ஸ் பண்ண. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து மாதம் மாதம் சேவ் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. மாதம் மாதம் நம்ம அரை கிராம்லேருந்து ஒரு கிராம் தங்கத்தை வாங்கிட போகிறோம். அப்போ 30 டேஸ் மணி சேவிங் சேலஞ்சாக இதை பண்ணலாம். அப்போது ஒரு நீங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேலஞ்ச் வந்து ஃபுல் கோல் செட்டாக இருக்கணும். ஒரு கோல் நீங்கள் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி அந்த மணி சேவ் பண்ணி நம்ம இந்த மாதம் கண்டிப்பாக கோல்டு காயின் வாங்கியே ஆகணும்னு நீங்கள் உங்களை நம்புனீங்கன்னா தான் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எதை சேவ் பண்ண போகிறோம்? கோல்டு காயினை தான் சேவ் பண்ண போகிறோம், கோல்டாக தான் சேவ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கிராம் கோல்டு காயின் நம்ம மே மந்த்லேருந்து வாங்கலாம்னு நினச்சிக்கோங்களேன். இந்த மே மாதத்துலேருந்து ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்க போகிறேன். இந்த ஒரு கிராம் கோல்டு காயினுக்கு நம்ம அட்லீஸ்ட் எவ்வளோ காசு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குறைஞ்ச பார்த்தோம் ஒரு 6000 ரூபாய் தேவைப்படும். ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்லாம் போட்டு ஒரு 6000 ரூபாய் நமக்கு தேவைப்படுதா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 3 மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 4 மெத்தடு. அந்த மெத்தடில் உங்களுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்தோம், அதுபடி நீங்கள் உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு 200 ரூபாய் எடுத்து வைக்கிறது. உங்கள் பட்ஜெட்டில் அது ஃபஸ்ட்டு முடியுமான்னு பாருங்கள். டெய்லி உங்களால் ஒரு 200 ரூபாய் எடுத்து வச்சிட முடியும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் டெய்லி அந்த 200 ரூபாய் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, மாதம் உங்களால் 30ஆம் தேதிக்குள்ளே 6000 ரூபாய் உங்கள் கையில் சேர்ந்துட்டுருக்கோம். அந்த 6000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சுடுங்க. இப்படி வாங்கி வச்சிங்கன்னா மாதம் மாதம் உங்களால் ஒரு கோல்டு காயின் வாங்கிட முடியும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி 50 ரூபாய், 2ஆம் தேதி 100 ரூபாய், 3ஆம் தேதி 150 ரூபாய், 4ஆம் தேதி 200 ரூபாய், 5ஆம் தேதி 250 ரூபாய், 6ஆம் தேதி 300 ரூபாய், 7ஆம் தேதி 350 ரூபாய். இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 1400 ரூபாய். உங்களால் டெய்லி சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா 50 ரூபாய் கூட்டிகிட்டே போங்க. 50 ரூபாய் போட்டு சேர்த்து வச்சுட்டே போனீங்கன்னா ஒரு வாரத்தில் 1400 ரூபாய் கிடைக்கும். இதுவே எங்களுக்கு வார சம்பளங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1400 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 1400 ரூபாய் நீங்கள் வாரம் வாரம் எடுத்து வச்சுட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 5600 ரூபாய். இதில் மாத கடைசியில் உங்களுக்கு 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு 1600 ரூபாய். அந்த மாதம் 31 இருந்துச்சுன்னா ஒரு 400 ரூபாய் போட்டு 6000 ரூபாய் உங்கள் கையில் கிட்டத்தட்ட கிடச்சிரும். நம்மளால் ஒரு கோல்டு காயின் ஈஸியாக வாங்கிட முடியும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த வெதர் மணி சேவிங் சேலஞ்ச் தான். இந்த வெதர் மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரோட ஃபோன்லேயும் கண்டிப்பாக வெதர் காட்டும் எவ்வளோ அப்படின்ட்டு. அந்த டிகிரி செல்சியஸை வச்சு அதில் எவ்வளோ வெதர் காட்டுதோ அந்த அமௌண்ட்டை டெய்லி சேவ் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு 1/2 கிராம் தங்கத்தை 1 கிராம் தங்கத்தை நம்மளால் வாங்கிட முடியும் அந்த வெதர் சேவிங் மெத்தடில். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இந்த டை சேவிங் மெத்தடில் நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த சின்ன பசங்களாம் பரமபதம் இதெல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு டைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாயம் விழுந்தால் வந்து 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் 2 விழுந்தால் 20 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. 4 விழுந்தால் 40 ரூபாய், 6 விழுந்தால் 60 ரூபாய், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாயப்பாஸ் விளையாடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி காயின் யார் வீட்டில் இருக்கோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த மாதிரி போட்டிங்கன்னா 3 ரூபாய் விழுந்தால் 30 ரூபான்னு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி இல்லை, இது தாயமாக விழுந்திருக்குன்னா 100 ரூபாவாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி விழுந்திருந்தா, இப்படி எந்த ஒரு காயின்மே இல்லாமல் இப்படி விழுந்திருந்தால் 200 ரூபீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு 1 கிராம் தங்கத்தை வாங்கிட முடியும். இதை நான் ட்ரை பண்ணியிருக்க மெத்தடு, இப்படி விழுந்தால் ஒரு 60 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைடு விழுதோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விழுந்தால் 200 ரூபாய், தாயம் விழுந்தால் 100 ரூபாய், 2 விழுந்தால் 20 ரூபாய், 4 விழுந்தால் 40 ரூபாய், இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தாயம் மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 கிராம் தங்கத்தை வாங்கிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள் இதை ட்ரை பண்ண. அடுத்ததான் 5வது மெத்தட் வந்து, இது மே மந்த்ன்றதால 5 ரூபாய் சேவிங்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட்லேயும் நம்ம 1/2 கிராம் தங்கத்தை ஈஸியாக வாங்கிடலாம். இப்போது 1 5 ரூபாய், 2 10 ரூபாய், 3ஆம் தேதி 15 ரூபாய், 4ஆம் தேதி 20 ரூபாய், 5ஆம் தேதி 25 ரூபாய், 6ஆம் தேதி 30 ரூபாய், 7ஆம் தேதி 35 ரூபாய். டெய்லி சேவ் பண்ண முடிஞ்சால் 5 ரூபாவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லையனா வாரம் எங்களுக்கு காசு அப்படின்னு நினச்சிங்கன்னா 140 ரூபாய் ஒரு வாரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் 385 ரூபாய், அதுக்கு அடுத்த வாரம் 630 ரூபாய், அதுக்கு அடுத்த வாரம் 875 ரூபாய், 29வது நாள் 30வது நாள் வந்து 295 ரூபாய், 31வது நாள் வந்து 155 ரூபாய். இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் உங்களால் 2480 ரூபாய் ஒரு 1/2 கிராம் கோல்டு காயினை வாங்கிட முடியும். மாதம் மாதம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிராம் கோல்டு காயினாச்சும் வாங்கி வைக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 1 கிராம் கோல்டு காயினாச்சும் எடுத்து வச்சிடலாம். இந்த டைஸ் மெத்தடும் ட்ரை பண்ணிங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சேவ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் நமக்கும் கொஞ்சம் ஆர்வம் தூண்டும். இதை விட அடுத்த வாட்டி அதுவும் அதிகமாக சேவ் பண்ணணும்னு நினைப்போம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.